அத்தியுத்தரசியம் திஷிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபர விகாஹிய ஸ்திதப்பிர்த்திவிய இவமான தண்டா ஸோ போன கிளாஸை நம்ம அந்த இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் அதாவமானேன பிது பிரயுக்தா தக்ஷ கன்யா பவபூர்வ பத்னி சதி சதி யோக விசேகா தாம் ஜன்மனே சைலவது பிரபேதே ஸோ வந்து அந்த இவளுடைய சதி அந்த பார்வதியினுடைய பூர்வஜன்மே பேரான சதி அப்புறம் அங்கே என்ன நடந்தது தக்ஷனுடைய பொண்ணாக பிறந்து அந்த கதைகளெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் இப்போ அடுத்ததில் வந்து என்ன அப்படின்னா சா பூதராணாம் அதிபேன தசியம் சமாதிமத்தியாம் பவ்யா சமயக் பிரயோகாத் அபரிட்சதாயாம் நீதவு இவ குணேன சம்பத்து ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகார்த்தம் என்ன ப என்னன்னு பார்த்தேன்னா இங்கே வந்து இந்த உற்சாக சக்தி அந்த ராஜ நீதி இந்த இருந்தும் சம்பத்து செல்வங்கிறது எப்படி வந்து உண்டாருதோ போல ஹிமவானுக்கும் மேனைக்கும் இந்த சதிங்கிறவோ பொன்னா பிறந்தா இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பட் இதில் வந்து அழகான அலங்காரம் ஒன்று சொல்லியிருக்கார் அது எப்படிங்கிறத ஸ்லோகம் படிக்கும்போது பார்த்துட்டு போகலாம் இது அண்மயம் எப்படி அப்படின்னா பவ்யா சா பூதராணாம் பூதராணாம் அதிபேனை சமாதிமத்தியாம் தஸ்யாம்

ஸோ வந்து இது வந்து உதபாதிங்கிறது தான் உங்களுக்கு இதில் வேர்பு லுங்கில் இருக்குது அண்ட் இட் இஸ் இன் பாசிவ் வாய்ஸில் இருக்குது கண்ப கர்மணி பிரயோகத்தில் இருக்குது உற்சாக குணேன உதபாதி நம்ம காதம்பரியிலையும் இந்த உதபாதி வந்திருக்கு இல்லையா ஸோ வந்து அதான் ஸோ வந்து என்ன இங்கே அர்த்தம் அப்படின்னா சமயக் பிரயோகாத்து நன்கு உப உபயோகிப்பதால் அபரிக்ஷதாயாம் குற்றமில்லாமல் இருக்கின்ற நீதௌ ராஜநீதியின் மூலம் உற்சாககுணேன உற்சாக சக்தியினால் சம்பத்து இவ செல்வமானது உண்டாக்கப்படுவது போல பவ்யா மங்களகுணமுடைய சா அந்த சதி ஆர் அந்த பார்வதி பூதராணாம் அதிபேன மலைகளுக்கு அரசனான ஹிமவான் ஹிமவன ஹிமவானால் சமாதிமத்தியாம் சமாதிமத்தியாம் தஸ்யாம் தவமுள்ள தவ உள்ள தஸ்யாம் அந்த மேனையினிடத்தில் உதபாதி தோற்றுவிக்கப்பட்டாள் ஸோ வந்து அந்த அந்த பூதராணாம் சமாதி சமாதிமத்தியாம் தஸ்யாம் சா பவ்யா மங்களா உதபாதி அதுதான் உங்களுக்கு மெயின் ஸோ அது இதுலேருந்து பூதரேன இங்கே பூதராணாம் அதிபேன உதபாதி அந்த பூதரன் ஹிமா ஹிமாலயனுடைய ஹிமா பூதராணாம் அப்படிங்கிறது பூதரகா அப்படிங்கிறது மலைகள் பூமியை வந்து யார் தாங்கிட்டு இருக்கா பூமியை தாங்கிக்கிறவன் ராஜா மலைகள் பல இது இந்த இடத்துல வந்து பூதரகா அப்படிங்கிறது மலையை சொல்றது அந்த பூதராணாம் அதிபேனை அந்த பூமியினுடைய ராஜாவினால் தஸ்யாம் சமாதிமத்தியம் அந்த ஒரு தவ வலி தவமுள்ள அந்த தவ வலிமை உள்ள அந்த மேனையின் இடத்தில் பவ்யா உதபாதி பவ்யாவான பவ்யானியா பவ்யானா மங்களம்னு நடத்தோம் கல்யாணின்னு நடத்தோம் சோ அந்த பவ்யாவானவள் உதபாதி உ உண்டாக்க தோற்றுவிக்கப்பட்டாள் சோ இதுதான் இதனுடைய அன்வயம் இங்க என்ன அப்படின்னா நம்ம அப்படியே வியாக்கியானம் படிச்சுன்னு போறேன் நான் அத் அத தேவியாக உற்பத்தி வர்ணயதி இங்க வந்து தேவியான பார்வதியினுடைய உற்பத்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா சா பூதராணாம் அதிபேன சமாதிமத்தியாம் தஸ்யாம் உதபாதி இதான் மெயின் சென்டென்ஸ் சா அந்த தாக்ஷாயணியானவள் அதாவது போன போன ஜென்மத்தில் தாக்ஷாயணியாக இருந்த அந்த பார்வதி பூதராணாம் பர்வத்தானாம் மதிபேன ரொம்ப சிரேஷ்டனான அதிபகா நாம தலைவன் அவனால் ஹிமவதா அந்த ஹிமவானினால் மத்தியாம் சமாதி தப சமாதிர்நாம என்ன அப்படின்னா தபஸ் தபஸ் அப்படின்னா அந்த அந்த தபோ விஷயத்தில் ஈடுபட்டு அந்த மேனா அதாவது அந்த மேனையை பற்றி முன்னாடியே நம்ம படிச்சுட்டோம் அவள் வந்து முனிநாமப்பி மானனியா இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த மேனையினிடத்தில் சா திவ்யா கல்யாணி பார்வதி உதபாதி உண்டாக்க விக்க தோற்றுவிக்கப்பட்டாள் என்ன அதுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சமாதிமத்தியாம்கு ஒன்று சொல்கிறார் பின்னாடி அஞ்சாவது இதில் வர சர்க்கத்தில் வர ஒரு ஸ்லோகம் திவம் எதி பிரார்த்தயசே பிராத்தே விர்தா விர்தாசிரம பித்து பிரதேச பூமய அது அத் அத்தோபயந்தாரம் அலம் சமாதினா ந ரத்னம் அன்விச்சதி மிருகதேஹி தத்து ஸோ வந்து என்ன அப்படின்னா பின்னாடி ஃபிஃப்த்தில் வந்து நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இது இது என்ன சொல்கிறார் இது வந்து இங்கே வந்து பரமேஸ்வரன் வந்து இவளை பார்த்துட்டு சொல்கிற ஸ்லோகம் என்ன அப்படின்னா திவம்னா ஸ்வர்க்கம் ஸ்வர்கத்தை நீ எதுக்கோசரம் தபஸ் பண்ணுறன்னு பரமேஸ்வரன் கேட்குறார் கேட்டுட்டு அவரே பதில் பதில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார் ஸ்வர்கத்தை திவம்னா ஸ்வர்கத்தை பிரார்த்தையசே எதி நீ வந்து ஸ்வர்க்கத்தை விரும்பி தபஸ் பண்ணுறதா இருந்தா இருந்தா சிரமக விருதா அந்த சிரமம் எல்லாம் உனக்கு வந்து வீணு வேஸ்ட் ஏன் அப்படின்னா தவ உன்னுடைய பிதுகு அப்பாவான அந்த பிரதேசாக தேவபூமியா உன்னுடைய அப்பாவான ஹிமவானுடைய பிரதேசங்கள் எல்லாமே என்னன்னா தேவபூமி அப்படிப்பட்ட பூமியை வச்சுட்டு இருக்கிற ஒரு அப்பாவுக்கு நீ பொண்ணா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ ஸ்வர்க்கத்தை எதுக்கு வந்து எதி பிரார்த்தைய சே நீ ஸ்வர்க்கத்தை வந்து விரும்பி தபஸ் பண்றது சிரமம் நீ வந்து இவ்வளோ சிரமம் பண்றதுங்கிறது வேஸ்ட் ஏன் அப்படின்னா உங்க அப்பாவினுடைய பூமியே ஸ்வர்க்கம் போல இருக்கு அதனால நீ சொர்க்கத்தை நோக்கி வந்து எதுக்கு தபஸ் பண்ற பிது பிரதேசாக தேவபூமியாக உன்னுடைய அப்பாவினுடைய இடங்கள் எல்லாமே வந்து தேவர்களின் வாசஸ்தானங்களாக இருக்கு அதை இல்லைனா உபயந்தாரம் அதாவது உபயந்தாரம் அப்படின்னா அந்த கணவனை ஒரு நல்ல ஹஸ்பண்டை பிரார்த்தையசே எதி அதை நீ அடை அடைய விரும்பு விரும்புவாயானால் சமாதினா அலம் அதுக்கும் வந்து நீ தபஸுங்கிறது செய்யவே வேண்டாம் அதாவது ஸ்வர்க்கத்தை நோக்கி எனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு நீ நினச்சி தபஸ் பண்ணுற அப்படின்னா அந்த ஸ்வர்க்கம்ங்கிறது நீ பண்ணவே வேண்டாம் தபசுங்கிறது நீ பண்ணவே வேண்டாம் உனக்கு அது விரதா வியர்த்தம் ஏன் அப்படின்னா நீ யாருக்கு பொண்ணாக பிறந்திருக்க சாட்சாத் ஹிமவானுடைய புத்திரி நீ ஹிமவானுடைய புத்திரி இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவர்னுடைய பிரதேசங்கள் எல்லாமே தேவர்களினுடைய வாசஸ்தானங்கள் ஸோ சாட்சாத் தேவர்களே வந்து அங்கே குடியேறும் பொழுது நீ அந்த இடத்த விட்டுட்டு ஸ்வர்கம்ங்கிறது தேவர்கள் இருக்கிற இடத்துக்கு நீ போகணுன்னு ஆசைப்படுறியே அது விரதா சரி அடுத்தது என்ன அப்படின்னா நீ வந்து உபயந்தாரம் ஒரு நல்ல ஹஸ்பண்டை வந்து பிரார்த்தையசே எதி நீ அடையணுங்கிறதுக்காக தபஸ் பண்ற அப்படின்னா சமாதினா அலம் அது வந்து அலம் சமாதினா உனக்கு வந்து தவ தபஸ்ஸுங்கிறது அங்கே தேவையில்லை ஏன் அப்படின்னா இதுதான் அழகான சென்டென்ஸ் இந்த ஸ்லோகத்திலே ரத்னம் ந அன்விஷ்ய தத்ஹி மிருக்கியதே அதாவது ரத்னம் நான் அன்விஷதி அப்படின்னா ஒரு ரத்தன கல் இருக்குது ஒரு ரத்தனம் ஒரு ஒரு ரத்தனம்ங்கிறது நீங்கள் எல்லா ரத்தனங்களும் எடுத்துக்கோங்க ஜெம்ஸு நல்ல ரூபியோ மரகதமோ இதுவோ எல்லாமே டைமண்டோ எல்லாமே அந்த ரத்னமானது தன்னை வந்து யார் வந்து அணிய அணியணும் அப்படின்னு அந்த ரத்தனம் என்னைக்காவது தேடின்னு செல் தேடி போகுமோ போகவே போகாது ரத்தனத்தை தான் வந்து நம்மள மாதிரி மனுஷா வந்து தேடிட்டு போவாளே தவிர அந்த ரத்தனமானது என்னென்ன என்ன இவா தான் போட்டுக்கணும் இவா தான் என்ன அணிஞ்சுக்கணும்னு அந்த ரத்தனம் யாரையாவது தேடிகிட்டு போகுமா போகவே போகாது அதே மாதிரி இவளுக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இவ வந்து சாக்ஷாத் ரத்ன ஸ்வரூபம் தேவதா ஸ்வரூபம் தேவி ஜெகன் மாதா அந்த ரத்தனம் நான் அன்விஷதி தன்னை யாரு போட்டுக்கணுங்கிற ஒரு தன்னை அணிய வேண்டிய அந்த மனிதனை அது தேடாது ததி மிருகியதே மிருகியதே அப்படின்னா தேடப்படுகின்றது யாரால் அப்படின்னா மனிதர்களினால் ஸோ அப்படிப்பட்ட அந்த ரத்ன ரூபமாக இருக்கின்ற நீ ஒரு ஹஸ்பண்டை நோக்கியும் தப்பஸ் பண்ணக்கூடாது நீ வந்து இதை நினைச்சுன்னு பண்ணக்கூடாது ரெண்டுத்துக்கும் ரெண்டு ரீசன் சொல்கிறார் சொர்க்கத்துக்கு வந்து போகிறதுக்கு உங்கள் அப்பாவோட இடமே போகிறோம் அது விர்தா அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு சரி ஒரு நல்ல கணவனை நோக்கி நான் தபஸ் பண்ணுறேனே அப்படின்னு நீ சொன்னேனா அதுவும் தேவையில்லை ஏன்னா உன்னை தேடின்னு ஒருத்தன் உருவானே தவிர நீ யாரையும் தேடின்னு போகப்படாது ஸோ இந்த மாதிரியான இந்த தபஸ் விஷயத்தை பற்றி டீல் பண்ணுற ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு தத்வத்தியாம் தபஸ்வின்யாம் இத்தியர்த்தா அதாவது இங்கே சமாதி மத்தியாம் அவகிட்டேந்து இவ உண்டானதுனால தான் இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தப்போபலம் அந்த தபஸ் பண்ணணும் அதாவது அபர்ணா அப்படின்லாம் பார்த்தோம் ஒரு ஸ்லோகம் லாஸ்ட் கிளாஸில் ஸோ தத்வத்தியாம் தபஸ் தபஸ்வின்யாம் இத்தியர்த்தா அனேன பரேம் பரமேஸ்வரி ஜன்மாதிகரணத்துவ யோகியதா தர்ஷிதா ஸோ இதனால் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பார்வதி அவள் வந்து யார் அப்படின்னா பரமேஸ்வரி ஜெகன் மாதா அவளு அவளனுடைய ஜென்ம அதிகரணத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஜென்மா கொடுக்கறத்தினுடைய யோக்கியதா வந்து இந்த மேனாக்கு தர்ஷிதா சரியா தஸ்யாம் மேனாயா உதபாதி அப்படிப்பட்ட மேனாவின் இடத்தில் இவள் தோற்றுவிக்கப்பட்டாள் ஸோ கர்மணி ஐயம் பிரயோக அதுக்கப்புறம் கர்ப்பசம்ஸ்காராதி கரசம்ஸாராதிபரஸ்சரம் ஜனிதா அபூத்து இர்த்த ஸோ அந்த கர்ப்பசம்ஸ்காராதி கரசம்ஸாராதிபுரஸ்சரம் அவளுக்கு வந்து அவள் அவ வந்து ஜனிச்சா பகவத்தியா உத் அகவத்தியசித்தியர் ஸ்வேச்சையரீரஸ்வீக்காரோ வந்து எதுக்கு இப்போ உற்பத்தி எதுக்கு அப்படின்னா தேவகாரியம் தேவகாரியம்ங்கிறது என்ன அங்க தாரகாசுரனை அழிக்கணும் அதுக்கு வந்து குமாரன் பிறக்கணும் அதுக்கு பார்வதி இங்க ஜனனமாயி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிண்டா குமார ஜனனம் தாரகாசுர வதம் சோ அந்த மாதிரி உற்பத்திச்ச நித்யாயா பகவத்தியாக அவளனுடைய தேவகாரிய சித்தியர்த்தம் தேவர்களினுடைய காரியத்தை சித்திக்கணுங்கிறதுக்கோசரம் ஸ்வேச்சையா ஷரீரஸ்வீகாரா ஏவ அவ வந்து தன் அதாவது போன இதுலே பார்த்தோம் ஒரு போன ஸ்லோகமோ அதுக்கு முந்தின ஸ்லோகமோ அந்த தக்ஷ தக்ஷயாகத்துல ஸ்வேட்சையா சரீரத் தியாகம் பண்ணுறதுக்கும் அவளுக்கு சக்தி இருக்கு சாமர்த்தியம் இருக்கு ஸ்வேச்சையா ஸ்வீகாரோ அப்படி சாமர்த்தியோ வருத்தது ஸோ அந்த அது ரெண்டுமே அவளுக்கு இருக்கு ததுப்தம் தேவி மகாத்மே தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்வதி சததா ச எதா உன்னா இதா லோகே சா நித்யாபி அபிதீயத்தை ஸோ அந்த தேவானாம் காரிய சித்தியர்த்தம் தேவர்களினுடைய காரியத்துக்கோசரம் ஆவிர் பவதி சா எதா அவள் எப்போ உண்டாராளோ அப்போது அவளுக்கு உட்பண்ணா அப்படின்னு லோகே அபிதீயத்தை இல்லைனா அவன் என்னென்னா ஏன்னா உட்பண்ணா இது அபிதீயத்தேன்னு ஏன் இந்த இந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கு அதை ஏன் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னா ஒன்று அவள் நித்யா நித்தியா நித்தியமாக இருக்கிற ஒரு வஸ்துக்கு வந்து உற்பன்னம் அப்புறம் விநாசம்ங்கிறதே கிடையாது அதே மாதிரி உற்பத்தம் வஸ்து அதுக்கு வந்து நாசம்ங்கிறது டெஃபினட் ஏதோ ஒரு விஷயம் வந்து உலகத்தில் உண்டாச்சுன்னா அதுக்கு ஒரு கட்டம் உண்டாச்சுன்னா அடுத்த கஷணம் அந்த கட்ட நாசம் கட்டத்துக்கு ஒரு நாசம் நாசத்தினுடைய பிரசக்தியும் இருக்குது அதனால் இங்கே தேவி வந்து உற்பன்னம் ஆயிருக்காளே தேவகாரிய சித்தியர்த்தம் அப்படிங்கிறதுனால அவளுக்கு விநாசம்னா அப்படி கிடையாது அவன் நித்யா அவன் நித்ய உத் உட்பண்ணாங்கிறது எதுக்கு சொல்கிறா அப்படின்னா லோகே அவிதியதே லோக்கத்தில் அவள் வந்து உற்பன்னம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறாளே தவிர அவளுடைய உட்பண்ணங்கிறது என்னென்னா ஸ்வேச்சையாக சரீரஸ்வீக்காரக ஏவ அதை போட்டுட்டும் அதுக்கு அதுக்கு சகாயபூதமாக இந்த தேவி மகாத்மிய ஸ்லோகத்தை போடுறார் ஏதான் உங்களுக்கு வந்து பாகவதத்துலேயும் வரும் அதனுடைய கொட்டேஷன் பகவத்கீதையிலே போடுவார் அப்புறம் மே ஜன்ம பரம் ஜென்ம விவஸ்வதகான்னு ஏதோ சொல்லி அர்ஜுனன் கேள்வி கேட்பான் உனக்கு எப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்பான் அதுக்கு வந்து மதுசூதன சரஸ்வதி பாகவதத்துலேருந்து கீழே வந்து கூடார்த்த தீபிகளை போட்டிருப்பார் கிருஷ்ணமேனம் அவேகித்வம் ஆத்மானம் அகிலாத்மனா ஜெகத் இதாய சோப்பியற்ற தேகீவ ஆபாதி மாயையா சோ வந்து அந்த கிருஷ்ணனுக்கு வந்து இங்க எப்படி வந்து ஜெகன் மாதாவானவள் காரிய சித்தியர்த்தம் ஆவிர் பவதி அதே மாதிரி இந்த கிருஷ்ணனை துவம் அவேகி எப்படின்னா ஆத்மானம் உன்னுடைய ஆத்மாவாக தெரிஞ்சுக்கோ எப்படி அகிலாத்மனா எல்லா எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலபூக்தமாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபமாக அந்த கிருஷ்ணம் அவேகித்வம் சரி இப்போ எதுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு முன்னாடி நிற்கிறானே இந்த கிருஷ்ண நான் என்ன பண்றது அப்ப வந்து இவன் இல்லையா அப்படின்னா ஜகத் ஹிதாய சோப்பியத்த தேஹீவ ஆபாதி மாயா அந்த மாயா பிரதிபலித்த சைத்தன்யம் தான் ஈஸ்வரன் அகார்டிங் டு அத்வைதி இவா வந்து விஷட்ட அத்வைதத்தில அப்படி கிடையாது அவளுக்கு மாயா சத்தியம் ஓகே இங்க வந்து அத்வைத்த அத்வைத்த அத்வைத்தத்தில் வந்து அவித்யாவை வச்சுட்டு இருக்கிறது ஜீவன் அவித்யா பிரதிபலித்த சீத் சைத்தன்யங்கிறது உங்களுக்கு வந்து ஜீவன் அந்த அவித்யா வித்யாவசத்தினால் அவனுக்கு வந்து தன்னுடைய கர்மா மூலமாக அவனுக்கு அந்த சரீரம் வருது அவளுக்கு ஈஸ்வரனுக்கு வந்து மாயா ரூபம் ஸோ அதுதான் ஜெகத் ஹிதாய ஹிதாய இந்த உலகத்துக்கு நன்மை நன்மையை செய்வதற்கோசரம் சோப்பி அத்த சக கிருஷ்ணோப்பி அத்த தேஹிவ சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆபாதி மாயையா சரியா ஸோ அந்த அந்த கான்ட்ராஸ்ட்டு தான் இங்கேயும் சரியா எனக்கு இது இது படிக்கும்போது அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது அதனால சொன்னேன் ஸோ தேவானாம் காரியசித்தியர்த்தம் ஆவிர் பவதி சா யதா இது ததா லோகே சா நித்யாபி அபிதீயத்தை சா நித்யாபி உற்பன்னா இது அபிதீயத்தை அதான் விஷயம் அவ நித்ய ரூபமாக இருந்தபொழுதிலும் சா உத்பன்னா உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது சரியா இது அத்த தாரகாசுர நிகிரஹார்த்தம் குமார உத்பாதனம் தேவகாரிய காரியம் இத்தியவசேயம் ஸோ வந்து தேவகாரியங்கிறது என்ன அது நிற்கிறதோனோ அத்த இங்கே என்ன இன்ன இங்கே என்ன தேவகாரியம் அப்படின்னா தாரகாசுர நிகிரகார்த்தம் அந்த தாரகாசுரனை வ வதம் பண்ணுறதுக்கோசரம் குமாரனுடைய உத்பாதனங்கிறது அவசியம் அதுதான் தேவகாரியம் இத்திய அவசேயம் அதை தான் தேவாலனுடைய காரியங்கிறது தெரிஞ்சுக்கணும் அ உபமாம் ஆஹ இங்க என்ன உபமா எப்படி வந்து ஒரு சிமிலி வந்து எப்படி சொல்றார் கவி அப்படின்னா சமயக் பிரயோகாது அபரிஷத்தாயாம் நீதம் உற்சாககுணேன சம்பத் இவ ஸோ வந்து எப்படி வந்து இந்த கிட்டேந்து இந்த மேனை வந்து மே ஹிமவான் கிட்டேந்து ஹிமவானோட அந்த மேனையினிடத்தில் இந்த பவ்யா கல்யாணி சதி உற்பா அப்படின்னு அது எதோட கம்பேரிசன் அப்படின்னா அதுக்கு உபமானம் என்ன அப்படின்னா சம்மத் பிரயோகாது சரியாக உபயோக உபயோகிக்கின்ற காரணத்திலிருந்து அபரிக்ஷதாயாம் நீதவ் அபரிக்ஷதா அப்படிங்கிறது குற்றம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு நீதவ் உற்சாக குணேன சம்பத்திவை அந்த உற்சாக குணத்தோடு எப்படி வந்து ஒரு சம்பத்துங்கிறது உண்டாகுறதோ ஸோ வந்து இங்கே உற்சாக குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எதை சொல்கிறா அப்படின்னா ஒரு ராஜா கிட்ட வந்து நீங்கள் இதில் இதில் படிச்சுட்டு போய் முத்ரா ராட்சசத்தில் வரும் இதெல்லாம் அதாவது உற்சாகம் அப்படிங்கிறது அந் அதாவது ஒன்னுத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா உற்சாகம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அரசருக்கு வந்து ஒரு ராஜாவுக்கு மூணு விதமான சக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று உற்சாகம் மீதி மீதி ரெண்டு வந்து பிரபு சக்தி அதுக்கப்புறம் பிரபு சக்திங்கிறது தான் உனக்கு வந்து சேனாபலம் சக்தி அப்படிங்கிறது மந்திரிகளோட ஒரு ஆலோசனை பண்றதுக்கு அந்த மாதிரி சூட்டபுளா அந்த மாதிரி கரெக்டாக ஆலோசனை தர அளவுக்கு மந்திரிகள் இருக்கணும் இது ரெண்டு மாத்திரம் இருந்தா போருமா அந்த ராஜா வந்து எதுலேயுமே பிரவர்த்திக்கிறதுக்கு ஒரு உற்சாகமே இல்லாம உட்காந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்கோ அந் அவனுக்கு வந்து அதில் வந்து இது ரெண்டும் இருந்தாலும் போஷகமாக இருந்த பொழுதிலும் அந்த உற்சாக வி சக்தி வினா சக்தினா சக்தியா வினா ஒன்றுமே வந்து சக்தி வினா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ சமயக் பிரயோகாத்து அபரிஷத்தாயாம் நீத்தௌ உற்சாக குணேன சம்பத் இவ இது அற பிரயோகசிய சமயத்துவம் நாம பராத்மனோ பிராபல்ய தௌரபல்யாதி விவேகபூர்வகத்துவம் ஸோ இங்கே பிரயோகசிய சமயத்துவம் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா பரம் பராத்மனோகோ பிராபல்ய தௌர்பல்யாதி விவேகபூர்வகத்துவம்னு சொல்லிட்டு ஹீ இஸ் கிவிங் அன் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இட் இஸ் ஃப்ரம் ரகுவம்சம் நான் அந்த பராத்மனோகோ பரிச்சித்தி அந்த ஸ்லோகம் நான் பார்க்கல ஸோ அப்படியே விட்டுடுங்க அதை அதுக்கப்புறம் சமயக் பிரயோகாத்து ஹேதோஹோ அபரிட்சதாயாம் அவிஹதாயாம் நீதௌ சந்தியாதி பிரயோகே ஸோ அந்த நீத்தி நீத்திங்கிறாலே அதுவும் அபரிஷத்தாயாம் நீதௌ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீத்திங்கிறது என்ன இது வந்து நம்ம முதராட்சத்தில் எடுத்த உடனே அந்த சந்திரகுப்தனுக்கு சுவாமித்வம்னு சொல்லும்பொழுது இந்த ஆரை சொல்லுவாள் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு சந்தி விக்கிரகம் யானம் ஆசன துவைதீபாவ சமாசிரய பேதேன ஷட் ஷட்விதா யா ராஜநீதி ஸோ இந்த ராஜநீதிங்கிறது ஆறு வகைப்படும் என்ன அப்படின்னா ஒன்று சந்தி ஒன்றுன்னு விக்கிரகம் ஒன்றுன்னு யானம் ஆசனம் துவைதீபாவம் சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல பலம் இருக்கிற அந் ஒரு அரசனோட ஒரு விரோதம் வந்துடுத்துன்னா அந்த பலத்தை சேகரித்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வரைக்கும் ஒரு ஒரு சமாதானம் செஞ்சுக்கிறது தான் உனக்கு வந்து சந்தி அதாவது ஒரு ராஜா இருக்கான் அவங்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இவனுக்கு வந்து சேனாபலம் இல்லை அப்படின்னா அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிற வரைக்கும் சமாதானமாக ஒரு ஒரு சந்தி அப்படிங்கிறதுனாலே ரெண்டு பதத்தினுடைய செயற்கையை தானே நம்ம சந்தின்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டு பேருனுடைய செயற்கை அது சந்தி விக்கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மற்றவாளால் உண்டான ஒரு அவமானம் அதாவது பொருளுக்கு ஒரு நஷ்டம் இதெல்லாம் அவன் நினச்சிண்டு அந்த மாதிரி ஒன்றால் இப்படிப்பட்ட ஒன்னால் எனக்கு ஒரு நஷ்டம் வந்து அந்த நஷ்டத்தை செய்தவன் யார் செஞ்சானோ அவங்கிட்ட வந்து பக அவங்கிட்ட ஒரு எனிமிட்டி வச்சுக்கிறது தான் உனக்கு விக்கிரகம் அதுக்கப்புறம் யானம் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல பலம் இருக்குது நல்ல சேனா பலம் எல்லா பலமும் இருக்கு அப்படி அந்த பலம் இருந்த பொழுது அந்த டைம்ல வந்து எதிரி மேலே படம் எடுத்து பேர் அதுதான் யானம் அதுக்கடுத்த ஆசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பகவை அந்த அந்த எதிரியினுடைய என்ன சொல்றது பலத்தை தெரிஞ்சுண்டு அந்த பலத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் சேகரிக்க விரும்பி நம்ம வந்து ஒரு ஒரு வாளாக இருத்தல் நமக்கு ஆசனம்ங்கிறது அதுக்கப்புறம் துவைதீ பாவக அப்படிங்கிறது ரெண்டு அரசர்கள் ஒ ஒத்தருக்கொத்தர் இது இருக்குது எனிமிட்டி இருக்குது அவ இடத்துல இருவ ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆனால் உண்மையில் வந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் ஒன்று சொல்லிட்டு ஒன்று ஒன்று பாரு அதுதான் உனக்கு துவைதீ பாவம் ரெட்டிப்பாக ரொம்ப இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஏமாத்தறது ரெண்டு பேர் ரெண்டு ராஜாக்குள்ளே பகை அந்த ராஜா கிட்ட வந்து அவள் ரெண்டு பேர் பகை இருக்கிறவா கிட்ட பகை இருந்தால் அவள் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டான் ஸோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ரெண்டு பேர்ட்டின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஏமாத்துறது ஸோ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இதெல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னா ராஜநீதியில் இதெல்லாம் தான் ஆகணும் பாலிடிக்ஸில் இல்லைனா வந்து நான் ரொம்ப யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டேன் அகம் பிரம்மாஸ்மின்னா நீ ஆசிரமத்துல போய் உட்காந்துக்கணுமே தவிர ராஜாவாக இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதான் ஸோ வந்து இங்க வந்து சந்தி விக்கிரக யான ஆசன துவைதீபாவ சமாசிரய பேதேன ஆஹ் கடைசியில வந்து ஆசிரியம் அந்த ஆசிரியம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு எதிரி இருக்கான் அவன் வந்து நம்மளை வந்து படுத்தும் போது அவனை நம்ம டார்ச்சர் பண்ணும்போது என்ன அப்படின்னா தன் தன்னை சேர்ந்த ஒத்தவனுக்குள்ளேயே ரொம்ப எம மொத்தம் பலசாலியாக இருக்கானோ அவனை போய் அண்டிண்டு இருந்தா அதுதான் அவங்களுக்கு வந்து ஆச்சிரயம்ங்கிறது ஸோ இந்த மாதிரியாக அபரிஷதாயாம் நீத்தோன்னு சொல்லும்பொழுது இந்த சந்தி விக்கிரகம் யானம் துவைதி ஆசிரம் ஆசிரியம் இந்த ராஜநீதிய கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா அது வந்து அதனுடைய அது அதனுடைய பலன்கிறது கிடைக்கும் அதுதான் அபரிட்சதங்கிறது அபரிஷத்தம்ங்கிறது தோல்வி இல்லாததுன்னு அர்த்தம் இந்த உபாயங்களை வந்து ராஜா வந்து தெரிஞ்சிருந்தா மாத்திரம் போக போறாது அதை வந்து சரியான டைமில் உபயோகப்படுத்தணும் அந்த உபயோகிக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னா உற்சாகம் தேவை புரியதா இதை அப்படி ரிலேட் பண்ணணும் அந் இப்படிப்பட்ட அபரிக்ஷதாயாம் நீதவும் அந்த அபரிக் சரி இந்த ராஜநீதி எல்லாம் இருக்கு அதாவது ஏட்டு சுரக்கா கறி கொதவாதுன்னு வாழணும் அந்த மாதிரி புக்கில் இருக்கு எல்லாம் இருக்குது வேதாந்த பரிபாஷா இருக்குது எல்லாம் வேதார்த்த சங்கரகம் இருக்குது எல்லா புக்கும் இருக்குது அதனால் எனக்கு அத்வைத்த ஞானமும் விஷிஷ்டாத்வைத்த ஞானமும் வரப்போகிறதோ இல்லை நான் படித்து புரிஞ்சுண்டு முதல்ல நான் சரியாக புரிஞ்சுண்டு அதை உபயோகிக்கணும் அது ஒன்று அதே மாதிரி தான் வியாக்கரணமும் எல்லாம் வந்து சித்தாந்த கொம்புதிலையும் இதுலையும் இருக்குது அதனால் எனக்கு ஏதாவது உற்பத்தி சொல்ல போகிறேன்னா இல்லையே எனக்கு அதனுடைய ஞானம் இருந்து அறியணும் ஸோ அந்த ஞானத்தை நான் வந்து பெற்றுண்டு அதை யூஸ் பண்ணணும் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்னா ஒரு உற்சாக சக்திங்கிறது ஒன்று தேவை எனக்கு எனக்கு நான் இதை கத்துண்டு பண்ணணும்னு ஸோ அந்த உற்சாக குணம்ங்கிறது டெஃபினட்டாக ஒருத்தர்கிட்ட இருக்கணும் ஸோ அந்த உற்சாக குணேன ஹிமவதா ஸோ இங்கே வந்து அந்த அப்படிப்பட்ட அந்த உற்சாக குணம்ங்கிறது இந்த சம்பத்துக்கு எப்படி வந்து ரொம்ப முக்கியமோ அந்த நீதியை மாத்திரம் வச்சுட்டு முடியாது ஸோ அந்த நீதிக்கு வந்து சப்போர்ட்டிவாக எது இருக்குது அப்படின்னா அந்த உற்சாக குணம் இருந்தால் தான் அந்த அப்ரிக்சதாயாம் நீத்தவும் சம்பத்து உற்பத்தியதை அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஹிமவான்ங்கிறவன் இந்த உற்சாக குணத்தோடு கம்பேர் பண்ணுறாரு அதே மாதிரி சம்பத்துங்கிறது அந்த பவ்யா கல்யாணி பார்வதி அப்புறம் அந்த அபரிஷத்தீத்தவுங்கிறது இந்த சமாதி மத்தியாம் இந்த மத்தியம் அவள் அவளிடத்தில் உண்டாரா இந்த மாதிரி என்ன அப்படின்னா உம் சோ இந்த மாதிரியாக ஷட்விதா யா ராஜநீதி சா தத்தத் உச்சிதே பிரயுத்தா சதி ந விஹன்யதே இது தாதிருஷ்யாம் நீத்தியாம் இத்தர்த்தா இந்த மாதிரியான ஒரு நீதியின் இடத்தில் உற்சாக குணேன உற்சாக குணேன தசிய குணச்ச சமோக அபாவாதி ரூப சோ உற்சாக குணம் அப்படின்னு சொல்லும்போது உற்சாக குணம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அந்த குணங்கிறது அங்கே எது அப்படின்னா சமோகம் முதலியவைகளினுடைய ஆப்சன்ஸ் அப்படின்னா அசம்மோக சாவதானத்வாதி லட்சணகுண சாமக்ரீ சைதேன உற்சேன இத்தியர்த்தகம் எப்படிப்பட்ட உற்சாகம் அப்படின்னா அசம்மோகம் சம்மோகம் இல்லை அசம்மோகம் இல்லை இருக்க சம்மோகம் இல்லை அப்படின்னாலே அது அசம்மோகம் அந்த சம்மோகம் இல்லாத இடத்துல தான் உனக்கு எது இருக்கும் சாவதானத்துவம் சாவதானத்துவங்கிறது ஜாகிரதையாக இருக்கிறது அலர்ட்டாக இருக்கிறது அதனுடைய குண சாமகிரி சகித்தேன இது உற்சாகேன உற்சாகம் நாம என்ன அப்படின்னா இந்த மாதிரி அசம்மோகம் சம்மோகம் இருக்கப்படாது அதுக்கப்புறம் சமூகம் இல்லாத காரணத்தினாலேயே அங்கே வந்து அலர்ட்னஸ் சாவதானதாங்கிறது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி சாமகிரி இந்த மாதிரி லக்ஷணங்களோடு இருக்கின்ற அந்த குண சாமகிரி சகிதேன உற்சாகேன இத்தியர்த்தக தான் உற்சாக ஏவ குண உற்சாக குண இது கர்மதாரய சமாசஸ்து குணசப்தசிய நிருபயோகித்துவ பிரசங்காத்து ஸோ வந்து உற்சாக இது குணம்னு வேணா சொல்லாமே தவிர உற்சாகமே குணம்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல வந்து அந்த அந்த குணத்துக்கு வந்து தனியாக ஒரு ஒரு விசேஷனம் இருக்காது அதாவது உற்சாக ஏவ குணு சொல் கர்மதாரயத்தில் சொல்லும்போது குணசப்தசிய நிருபயோகித்துவம் அங்கே வந்து உற்சாகங்கிற ஒரு குணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இங்கே குணம்ங்கிறதுனால என்ன சொல்றார் அப்படின்னா உற்சாக இந்த மாதிரி சகிதேன உற்சாகேனு அர்த்தம் எப்படி சகிதேன உற்சாகேன அப்படின்னா இந்த அசம்மோக சாவதானத்வாதி லக்ஷண குண சாமகிரி சகிதேன உற்சாகேன அதனால இங்கே வந்து கர்மதாரயம் சொல்லாத அப்படிங்கிறார் ஸோ அதனால சம்பத்து சமதிர்வ சம்பத்து சம்பத்து உற்பத்தியத்தேன்னு சொல்லும்போது அந்த சம்பத்துங்கிறது என்ன அப்படின்னா சமிருத்தி யா சமக்கு பிரயோகாத் அபரிட்சதாயம் சம்பத்து உத்சாகுண சம்பத் சமாதிமத்தியாம் மேனாயாம் பூதராணாம் மதிப்பேன தேவி சமுத்பாதிதா அபூத் இத்தர்த்த அப்படியே பேரெல்லாம் சொல்லிட்டு வரணும் இங்கே வந்து பூதராதிபேன ங்கிறது யார் அப்படின்னா ஹிமவான் சமாதிமத்தியாங்கிறது மேனாக்கு போகிறது பவ்யாங்கிறது அந்த பார்வதிக்கு போகிறது இந்த பூதராதிபேன அந்த உற்சாக குணம் அப்படிங்கிறது உபமானம் உபமேயம் உங்களுக்கு வந்து ஹிமவான் அதே மாதிரி சமாதிமத்தியாம் அந்த அபரிஷதாயாம் நீதௌ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உபமானம் அந்த சமாதி மத்தியாங்கிறது மேனைக்கு போகிறது அது உபமேயம் அதே மாதிரி சம்பத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உபமானம் அது வந்து யார் பார்வதி அவள் யாருன்னா பவ்யா அது வந்து உங்களுக்கு வந்து உபமேயமாக இருக்குது ஸோ இப்படி சமாதிமத்தியாம் இது மேனா விசேஷனம் சமய பிரயோகாது அபரிட்சதாயாம் இது நீதி விசேஷணம் சரஸ்பரம் பிம்பப்பிரதிபிம்பாவம் அனுபவத்த இது வந்து இது இதை இதை சொல்கிறது இதை இதை சொல்கிறதுன்னு ஒரு பிம்ப பிரதிபிம்ப பாவத்தை சொல்றார் பாவம்னா எப்படி கண்ணாடியில் வந்து ஒரு ஒரு பிம்பம் ரிஃப்ளக்ஷன் அப்புறம் அதுக்கு வந்து அந்த ரிஃப்ளக்ஷ ரிஃப்ளெக்டட் இமேஜினால இந்த எதிர்க்க இருக்கிற வஸ்துக்கு பிம்பத்துவங்கிறது ஒன்று கிடைக்கிறதோ அதே போல இங்கே வந்து பிம்ப பிரதிபிம்ப பாவம்னு சொல்லும்போது இங்கே வர்ணிக்கப்படுறது இந்த உபமேயம் அது எது ஹிமவான் மேனா பார்வதி அதில் அந்த ஹிமவான்ங்கிறது அந்த பூதராதி பேனை அவனுக்கு உற்சாக குணங்கிறது சமாதிமத்தியாம்ங்கிற அந்த மேனாக்கு அபரிஷத்தாயாம் நீத்தோங்கிறது அதே மாதிரி வவ்யா பார்வதி கல்யாணி அவளுக்கு இந்த சம்பத்துங்கிறது இந்த மாதிரி தேவி சம்பதோ சாதாரணம் விசேஷனம் ஆவ ஆக பவ்யா இது ஸோ தேவிக்கும் தேவியான பார்வதிக்கும் சம்பத்துக்கும் காமனாக இருக்கிற சாதாரண விசேஷம் காமனான ஒரு விசேஷனம் என்ன அப்படின்னா பவ்யா இது சரியா பவ்யா கல்யாணி ஸோ இங்க வந்து உபமான உபமேய சாதாரண தர்மாணாம் இவ இவ ஜ உப உபாதானாத்து பூர்ண உபமாயம் ஸோ நல்ல ஒரு பூர்ணோபமா உபமானம் அப்படிங்கிறது எதை எக்ஸாம்பிளாக கொடுக்குறோமோ உபமேயம் அப்படிங்கிறது எது வந்து வர்ணிக்கப்படுகிறதோ இங்கே வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு இங்கே வந்து உபமானங்கிற உற்சாக குணம் உபமேயங்கிறது ஹிமவானுக்கு போகிறது அந்த உபமானமான அபரிக்ஷதாயாம் நீத்தோங்கிறது சமாதிமத்தியானுக்கு போகிறது சம்பத்துங்கிற உபமானமானது பார்வதி பவ்யாவுக்கு போகிறது அதனால இங்கே பிரமாதமான உங்களுக்கு உபமா அலங்காரம் தயாச்சை அத்த தேவி லாபேன மேனாயாஹா ஹிமவத்த கிருதகிருத்தியதா தியோத்ததே அப்படின்னா கிருதகிருத்தியதா நாம அவளுனுடைய காரியோ சமாப்த அவளுடைய எதுக்கு வந்து அவள் வந்து இந்த மாதிரி அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிண்டாளோ அதனுடைய ஒரு ஃப்ரூட் என்ன அதனுடைய பலன் என்ன முக்கிய காரணம் ஃபார் தெம் டு கெட் மேரி என்ன அப்படின்னா பார்வதியினுடைய உற்பத்தி ஸோ அந்த பார்வதியானவள் இங்கே வந்து இவளுடைய சரீரத்தில் வந்து ஜனிச்சாச்சு அடுத்த ஸ்லோகத்தில் தான் அவள் புறக்க போறான் सो so, सा भूधराणाम् अधिपेन तस्यां समाधिमत्याम् उदपादि भव्या सम्यक् प्रयोगात् अपरिक्षतायां नीतौ इव उत्साहगुणेन सम्पत् अर्थश्लोकतः पार्वतीनुडे जननं सर्या प्रसन्न प्रसन्नदिक्पांसु विविक्तवातं शङ्कस्वनानन्तरं சங்கஸ்வன புஷ்பவஷ்டி ஸ்தாவர ஜங்கமான சுகாய தஜ் தினம் பபூவ ஸோ வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா பார்வதியினுடைய பிறந்த தினம் அவள் என் வந்து உற்பத்தி அவளுடைய ஜன்மம் எப்போ ஆச்சோ அப்போ வந்து எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் ஜீவராசினா அது ஸ்தாவர ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள் அதாவது அசைகின்ற அதாவது இதுவா ஜங்கமங்களாக இருக்கின்ற மனுஷா முதலியவள் ஸ்தாவரமாக இருக்கின்ற மரம் கொடி எதோ எதுவானாலும் எடுத்துக்கோங்க அந்த எல்லாருக்கும் அதை வந்து ஒரு ஆனந்தத்தை கொடு கொடுக்கறதாக விளங்கித்தான் அந்த தருணம் ஸோ அது எப்படி அப்படின்னா இதுதான் அந்த ஸ்லோகார்த்தம் இதில் அண்மையம் பார்த்தேன்னா பிரசன்னதிக்கு பாம்சு விவிக்தவாதம் சங்கஸ்வனானந்தர புஷ்பவஷ்டி ஸ்தவரஜங்கமா சுகாய தஜ்ஜன்மதினம் பபூவ சோ தஜ்ஜன்மதினம் பபூவ சுகாய பபூவ அவ அவளுடைய தஜ்ஜன்ம அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்வதியினுடைய ஜன்மதினம் சுகாயபுவை சுகத்தை அழிப்பதாக இருந்தது ஆனந்த ஆனந்தம் அளிப்பதற்கு காரணமாக இருந்ததுன்னு அர்த்தம் ஸோ வந்து என்ன அப்படின்னா பிரசன்னதிக்கு பிரசன்ன திக் திக்குனாலே உங்களுக்கு வந்து திசைகள் ஸோ பிரசன்னதிக்கு திக்கு போது திக்குகள் வந்து சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தெளிந்த நல்ல கிளியராக இருக்கிற திக்குகள் திக்குகளை உடையதும் பாம்சு விவிக்தவாதம் பாம்சு அப்படின்னா உங்களுக்கு தூளி ரேணு அது இல்லாத விவிக்தம் அது இல்லாத வாத்தம்னா காற்று ஸோ பாம்சு விவிக்த வாத்தம் புழுதியற்ற காற்று உடையதும் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்போ வந்து உங்களுக்கு புழுதி வரும் அப்படியே அடிச்சு தள்ளின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க காத்து அப்போ வந்து புழுதியை கிளப்பி விட்டுரும் ஆனா இது அப்படி கிடையாது இட்ஸ் வெரி தென்றல் தென்றலில் வீசியது அதுக்கப்புறம் சங்கஸ்வன அனந்தர புஷ்பவஷ்டி அந்த சங்கநாதத்தை அடுத்து வந்த பூ மாறி பொழிஞ்சுது அதாவது பார்வதியினுடைய ஜென்ம ஆயிடுத்து அங்கே ஹிமவானுடைய அந்த பேலஸில் அந்த பிரசாதத்தில் அவர் அவன் இருக்கிற இடத்துல பார்வதியினுடைய ஜனனம் வந்தப்புறம் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து சங்கரநாதம் ஊதிருக்கலாம் அது ஊதினவுடனே தேவர்கள் எல்லாரும் வந்து பூ மாறி பொழிந்தான் சரியா ஏன்னா வந்து அவாள ஏன்னா தேவானாம் காரிய சித்தியார்த்தம் இல்லையா அவாளனுடைய காரியத்து கோஷம் வந்ததுனால இங்க பார்வதி ஜனனம் ஆயிடுத்து நமக்கு வந்து விடுவு காலம் பிறக்க போறதுங்கிற ஒரு சந்தோஷத்துல அந்த சங்கத்வனி உடனே தேவர்கள் அங்கேருந்து பூக்களை பொழியறா அதுக்கப்புறம் தத் தஜன்மதினம் தது அப்படின்னு சொல்லும்போது தஸ்யாகா ஜன்மதினம் அந்த பார்வதியினுடைய பிறந்த தினம் ஸ்தாவர ஸ்தாவரஜங்கமானாம் ஷரீரினாம் அசையாதான ஆர் அசைவன எல்லா இதுவும் எல்லா ஜந்துக்களும் ஷரீரம் இந்த மாதிரி ரெண்டு வகையான ஜீவர்களுக்கும் சுகாய ஆனந்தம் அளிப்பதற்கு காரணமாக பபுவ ஆனது எது ஆனது அப்படின்னா தத் தஸ்யாகா ஜென்மதினம் பபுவ சரியா இருக்கா ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து என்ன அப்படின்னா அவ அவ பிறந்த அன்னைக்கு அன்னிக்கு வந்து ரொம்ப சூரியனுடைய தாபம் பயங்கரமாக சூடுறது அப்படின்னு கிடையாது அப்புறம் சரி சூரிய தாபம் சூடலையே அதனால மேகம் மூடிண்டு மழை பெய்ய போறதோன்னா அதுவும் கிடையாது அந்த மாதிரி ரெண்டுமே இல்லை அதனாலேயே என்ன அப்படின்னா எல்லா திசையும் கிளியராக இருக்குது இட் இஸ் நெய்தர் டூ ஹாட் நாட் டூ கோல்டுன்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி அந்த சுப்ரியனுடைய பிரகாசமானது இந்த ஜீவராசிகளை தாபமும் கொடுக்கலை அதே சமயத்தில் இருண்டு மூடிண்டு ஏன்னா வருஷா காலம் அந்த ப்ராவர்ட் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல துர்தினம்னு சொல்லுவாள் ஸோ அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் இது இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா நம்மளை நம்மளுடைய கண்ணை வந்து அங்கே இருக்கிற அந்த ஜீவராசிகளினுடைய கண்ணை கவர்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் புழுதி இல்லாத காற்று அந்த வீசினதுனால என்ன அப்படின்னா ஒரே அடிச்சு தள்ளித்து காற்று சுனாமி மாதிரி அப்படின்னா அதை யாரும் ரசிக்க மாட்டா ஆனால் ஒரு தென்றல் ஒரு பிரீஸ் வந்ததுன்னா அதனுடைய அந்த பிரீஸ் ஆனது நம்ம மேலேயோ இல்லைன்னா அந்த மரங்கள் மேலேயோ பட்டதுன்னா அந்த மரங்கள் லேசாக ஆடும் அதே மாதிரி நம்மளும் நம்ம நம்மளுடைய உடம்புத்து உடம்புல வந்து அது பட்டுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பர்ஷ சுகம் சுகமும் இருக்கு அதே மாதிரி அந்த பார்வதியினுடைய பிறப்பு அப்படிப்பட்ட ஒரு மங்கள விஷயத்தை சொல்றதுக்கோசரம் ஹிமவானுடைய கிரகத்துல ஒரு சங்கநாதம்ங்கிறது ஆச்சு அதனை கேட்ட வந்து அந்த தேவர்கள் என்ன அப்படின்னா தேவலோகத்திலேருந்து மலர் மலர்களை அப்படியே வந்து வர்ஷிக்கிறான் அது வந்து அப்படியே பூ மாறி கொட்டின்னு இருக்கு அதனால என்ன அப்படின்னா அந்த மலர்களினுடைய நறுவணம் அந்த வாசனை இருக்கே அது எல்லாராலையும் எல்லாருக்கும் ஒரு பரவசம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது ஒரு சுகமான ஒரு தருணத்தை கொடுக்கறது ஸோ இப்படிப்பட்ட சுகமான ஒரு சீதோஷ்ண நிலை ஒன்று அப்புறம் மலையமாறுதம்ங்கிறது ஒன்றுன்னு இனிய சங்கநாதம் சங்கநாதம்ங்கிறது காது ஸோ ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கறது கேர்கரா பார்க்கறத்துக்கு அழகா இருக்கு எதனால அப்படின்னு ரெயினாக துர்தினம் கிடையாது சூடும் கிடையாது அதனால் பார்க்க நல்லா இருக்குது இட்ஸ் அ ப்ளசன்ட் வெதர் அப்படிங்கிறோம் இல்லையா நம்ம என்ஜாய் பண்ணுறோம்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் மலைய மாறுதம்ங்கிறது நல்ல தென்றல் வீசுறதுனால நம்மளுடைய ஸ்பர்ஷம் அந்த ஸ்கின்னுக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா இனிய சங்கநாதம் அழகான சங்கனுடைய நாதம் கேட்கறதுனால நம்ம காதுங்கிற ஒரு இந்திரியத்துக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கறது அதுக்கப்புறம் நறுவணம் நல்ல ஒரு ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் வருதுனால நம்ம கிராணேந்திரியத்துக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த மாதிரி நான்கு வி நான்கு விஷயமான ஒரு நான்கு விதமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால இது வந்து பலவிதமான ஜீவராசிகளுக்கும் இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது அண்டு வந்து ஜீவராசிகள்னு சொல்லும் பொழுது இதில் நம்மளை மாதிரி மனுஷா மாத்திரம் இல்லை ஸ்தாவரங்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறார் சரியா அதை பற்றி இப்போ காமெண்ட்ரியில் ரொம்ப அழகழகாக எழுதிட்டு வரார் அதை அப்படியே படிச்சுட்டு போகலாம் சரியா இத்தம் உட்பண்ணாயா தேவியாக ஜென்மதினம் வர்ணையது இந்த மாதிரி உற்பத்தமான அதாவது போன ஸ்லோகத்துல கர்ப்பம் தெரிச்சா இல்லையா அப்படி உற்பத்தமான அந்த தேவியினுடைய ஜென்மாங்கிறது இப்போ ஆயிடுத்து அதை வர்ணிக்கிறார் காளிதாசர் தஜ் ஜென்மதினம் ஜங்கமானாம் ஷரீரினாம் சுகாய பபுவ அவளுக்கு சுகத்து சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அவளுடைய ஜென்மதினம் தஜன்மதினம் தசியாக பகவத்தியாக ஜென்மதினம் ஜனனதிவசக ஸ்தாவர ஜங்கமானாம் ஸ்தாவரானாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள்னு சொல்லும்போது ஸ்தாவரானாம்னா என்ன அப்படின்னா மகீருக மகீதர பிரபுருத்தினா மகீருகம் அப்படின்னா உங்களுக்கு இது மரங்கள் ம மகீதரம் அப்படின்னா மலைகள் எக்ஸட்ரா பிரபுத்தினா அவைகள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜங்கமானாம் ஜங்கமானாம்னு சொல்லும்போது ஜராயுஜ அண்டஜ ஸ்வேதஜ பேதேன அதாவது ஒரு ஒரு ஜங்கமங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவைகள் எல்லாம் ஷரீரினாம் ஷரீரத்தை உடையவைகள் அதாவது ஜீவன் உடையவை இவைகளை அந்த ஜீவனத்தை ஜீவன் ஜீவனம் அதாவது ஜீவ ரூபமாக இருக்கு அப்படின்னா உயிர் இருக்கு அப்படின்னா அந்த உயிர் இருக்கிற பொருட்கள்ங்கிறது ரெண்டு விதமா படும் ஒன்னு ஸ்தாவரம் இன்னொன்னு ஜங்கமம் ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய இட் இஸ் விச் இஸ் மூவபிளோ எது வந்து நடமாடுறதுக்கு தகுதியோட இருக்கோ அவைகள் வந்து உங்களுக்கு ஜங்கமங்கள் அவைகள் வந்து நம்மள மாதிரி மனுஷா அப்புறம் மிருகங்கள் பறவை பூச்சி புழு எதாவது எடுத்துக்கோங்க அவைகள் எல்லாம் ஜங்கமம்னு சொல்லும்போது அந்த ஜங்கமம் வந்து என்ன அப்படின்னா இவைகளை தான் வந்து ஜங்கமம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கிற ஆற்றலை வைகள் எது அப்படின்னா ஸ்தாவரங்கள்னால் அவைகள் ஒரே இடத்துல இருக்குது அவைகள் எது அப்படின்னா மரம் செடி கொடி இவைகள்லாம் பட் இவைகள் ரெண்டுத்துக்கும் அந்த ஜீவத்துவங்கிறது இருக்குது உயிர்ங்கிறது இருக்குது அவைகளுக்கு நடமாட முடியும் இவைகள் நடமாட முடியாது ஸ்தாவரங்கள் சரியா ஸோ இவைகளுக்கும் உயிர் உண்டு ஆனால் உணரும் ஒரு ஆற்றல்ங்கிறது அவளுக்கு கிடையாது அதனால் வந்து ஸ்தாவரம் அப்படிங்கிறது நிக் நின்றுருக்கும் ஒரு இடத்துல இந்த ரெண்டுமே வந்து இந்த இப்படிப்பட்ட ரெண்டு வகையான ஜீவர்களுக்கும் அளிக்கும் அந்த நாள் சரியா இப்போ வந்து சொல்லும்போது ஜராயுஜ அண்டஜ ஸ்வேதஜ பேதேன ஸ்வேதஜபேதேன திரிவிதானியகாதீனாம் சுகாய அபூத்து ஸோ ஜராயுஜம் அப்படிங்கிறது கர்ப்பத்திலேந்து உண்டாருது அண்டஜம்ங்கிறது முட்டையிலேருந்து வருது ஸ்வேதஜம்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த வேர்வை துளிலேருந்து வருது அது இந்த மஸ்கிட்டோஸ்லாம் இருக்கு பாருங்க அவைகள் இந்த மாதிரி நரன் திரியகு இவாள் எல்லாம் இந்த இப்படிப்பட்ட சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற அவாளுக்கு சுகமாக இருந்தது சுக காரணாணியாக ஏன் வந்து சுகத்துக்கு என்ன காரணம் சுகத்துக்கு அப்படின்னா பிரசன்ன திக் இத்தியாதினா விசேஷணத்ரயேண என்ன விசேஷணம் அப்படின்னா பிரசன்னாகா அப்படின்னு சொல்லும்போது க்ரூராத்தப மேகாவரண ராஹித்யாது மனோகராக திசா எஸ்மிங் தது ஸோ வந்து க்ரூரமாக அவனுடைய தாபம் இல்லை மனோகரமாக இருக்கு மேகாவரணமும் கிடையாதங்க அப்புறம் அனேன நேற்ற சுகம் சுக சுகமுக்தம் இதனால கண்களுக்கு வந்து சுகத்த சொல்லப்பட்டது துவகிந்திரியத்துக்கு எப்படி சுகம் அப்படின்னா பாம்சு விவிக்தவாதம் இது தூளினா தூளி இல்லாத ஒரு காத்து அப்படின்னு சொல்லும்போது மந்தத்வாது பாம்சுபி ரஜோபிஹி விவிக்தாக விரகிதாக வாத்தாக வாயவாக ஸோ நான் முன்ன சொன்னதே தான் ஸோ வந்து அந்த 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 காற்றுக்கு அந்த வாயுக்கு வந்து ஒரு வேகம் இல்லை மந்தத்துவங்கிறது இருக்குது அதனால் அவைகள் வந்து தூசியாக அடிச்சுட்டு வரல மெல்லமாக து இதனால் என்ன எதுக்கு சந்தோஷம் அப்படின்னா துவகிந்திரியத்துக்கு சந்தோஷம் அப்புறம் ஸ்ரோத்ரேந்திரியசிய கிராணேந்திரியசியா பிரீத்திமாக காதுக்கும் கிராணேந்திரியத்துக்கும் மூக்குக்கும் என்ன சந்தோஷம் அப்படின்னா சங்கஸ்வனானந்தர புஷ்பவருஷ்டி அந்த ஒரு அப்செக்டிவ் சங்கஸ்வனசிய சங்கநாதசிய அனந்தரம் அந்த சங்கநாதத்தை கேட்டதுக்கு அப்புறம் புஷ்பவருஷ்டிஹி புஷ்ப வருஷம் எஸ்மின் புஷ்பத்தினுடைய அந்த வருஷா பொழிதல் எங்கவோ அங்கே உற்சவ சங்கஸ்வன சிரவணானந்தரம் பக்தியா தேவைஹி புஷ்பவஷ்டி கிருதா இது அவசேகம் ஸோ வந்து தேவியினுடைய ஜனத்து கனனத்துக்கு அப்புறம் அந்த சங்கநாதத்தை கோட்டு டூ அவ வந்து அந்த புஷ்பவஷ்டியை பொழிஞ்சா அந்த தேவர்கள் அத்தவா இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறார் நம்ம வியாக்கியானத தேவஹ மங்களார்த்தநாத கிருத்த புனா பிரசாத அதிசயாத்து புஷ்பவஷ்டிர் அப்பதா இத்தர்த்த அங்கே ஜனனம் ஆனதுக்கப்புறம் ஏன்னா அது வந்து இது நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி பார்த்திடலாம் என்ன அப்படின்னா அவனை அனௌன்ஸ் பண்ணுறதை விட தேவர்கள் தே ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தி பர்த் ஆஃப் பார்வதி ஏன்னா அவளுக்கு வந்து தாரகாசுரன் அழிக்கணும் எப்ப இவ ஜனன மாறக்க போறதுன்னு காத்துண்டே இருக்கா சோ அதனால ஹிமவானுடைய பேலஸ்லேருந்து இருந்து நியூஸ் தான் விஷயம் வார்த்தா தான் தேவர்கள் வந்து சங்கநாதம் மூடினா புஷ்பவருஷ்டியை பொழிஞ்சான்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக அவ வந்து காத்துண்டே இருக்கா எப்படா அவளுடைய ஜனனம் ஆக போறதுன்னு அது கேட்ட உடனே உடனே அவள் வந்து மங்களார்த்தம் மங்களத்துக்கோசரம் அவ வந்து சங்கநாதத்தை ஊதுறா ஊதிட்டு கையோட புஷ்பவருஷ்டியும் செய்கிறான் இதுவும் நல்லா இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் இன்னொன்னு போடுறாரு பாருங்க தான் ஆகாஷ தேசா திவ்ய குசுமேஷு பதச்சு கம்மிதம் இது ஊர்வம் அவலோக்கையதாம் ஜன திவ்ய பிந்து பத்தநாத் ஜிஹேந்திரியா பிரீத்தி அர்த்தாத் அனேன உதா இது மாதவ மேலும் என்ன அப்படின்னா வந்து சங்கநாதம் ஊதினால காது நன்னார் காதுக்கு சந்தோஷம் புஷ்பவஷ்டினால மூக்குக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த நாக்கை மாத்திரம் ஏன் விடுவானே என்ன அப்படின்னா ஆகாஷத்துலேந்து அவள் வந்து திவ்ய குசுமங்களை கொற்றாளான் அந்த தேவர்கள் அப்ப என்ன அப்படின்னா இது ஊர்துவம் இது என்னடா அது இது வருது இந்த புஷ்பம்னு மக்கள்லாம் இங்கேருந்து வந்து பார்க்குறாளாம் அவளுடைய ஜனானாம் ஆசையே அவளுடைய முகத்துல திவ்ய மகரந்த விந்து பத்தனாத்தைய ரொம்ப வாசனையுள்ள மகரந்த புஷ்பங்கள் விழறதுனால அவ ஜ ஜிஹ்வேந்திரியசியாவி பிரீத்தி அர்த்தாத்து அனை அவளுடைய ஜிஹ்வாக்கும் பிரீத்தி இருந்ததான் எப்படி அதனால அதுக்கப்புறம் ஸ்தாவராணாம் தூ பத்திர புஷ்ப பலாதீனாம் சாதிசயோத்பத்தி தர்ஷனேன சுகம் ஜாதம் இது அவசேயம் ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஜங்கமங்களுக்கு நம்மள மாதிரி மனுஷாளுக்கு ஸ்தாவராணாம் அப்படி சுகம்னு தானே போட்டிருக்காரு ஸ்லோகத்தில் அதுக்கு நம்ம சொல்ல வேண்டாமா அப்படின்னா உக்தம் ச ஸ்ரீ கிருஷ்ணவிலாசே கிருஷ்ணவிலாசம்னு ஒரு டெக்ஸ்ட் போல இருக்கு அதுலேருந்து இங்கே வந்து கொட்டேஷன் கொடுக்கார் கொடுக்குறார் கவி தத் சுதம் அச்சுதஸ்ய கீதாமிருதம் சாது நிஷேவ்யவ்ஷா சிரம் ஜராஜர்ஜிதோபி பாலா இவ ஆசன் நவபல்ல பல்லவாட்யாக ஸோ வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணர்னுடைய அந்த வேணுகாத வேணுகானத்தை கேட்டுட்டு வம்சங்கிறது ஃப்ளூட்டு அதனுடைய நாளம் அந்த ஓட்டையிலேருந்து சுதம் வெள்ள வந்த அச்சுதஸ்ய அந்த அச்சியத்தனுடைய கீதாமிருதம் அவனுடைய கீதமே வந்து கீதையேவ கீதமேவ அமிருத்தம் அங்கே வந்து அவனுடைய அந்த அந்த மியூசிக்கே வரல அதுலேருந்து வர துவனியே அமிர்த்தமாக இருக்குது அது வந்து சாது நிஷேத விரட்சாக அவைகளை கேட்ட அந்த விரக்ஷங்கள் அவைகள் எப்படிப்பட்ட விரக்ஷங்கள்லாம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு விர்கம் கிடையாது சிரம் ஜராஜர்ஜித துவச்சோபி அவைகள் வந்து வயசான கட்டு மரங்கள் ரொம்ப பழைய மரங்கள் அவைகளினுடைய அந்த துவக்கு அதனுடைய அந்த பார்க் இருக்கு பாருங்கோ அவைகள் எல்லாம் காஞ்சி போச்சு இருந்தாலும் பாலாக இவ நவபல்லவாடையாக ஆட்யாக ஆசன் இருந்தாலும் அவைகள் என்ன அப்படின்னா அவைகள் இப்போ புதுசாக வந்து தளிர் விட்டுண்டு அவைகள் வந்து இந்த வேணுகாணத்தை கேட்டதுனால அவை அவைகளில் வந்து புதுசாக பல்லவங்கள் வந்து தான் அதாவது ஸ்தாவரங்களுக்கும் சந்தோஷம் வருங்கிறது இதுதான் இது வந்து இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்டால் நமக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்றா இல்லையா அவைகளுக்கு நம்மள மாதிரி ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது நான் சந்தோஷமா இருக்கேன் இல்லைன்னா நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த மாதிரி இல்லை பட் வந்து அந்த 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 நல்ல ஒரு காத்து வரும்போது அந்த இது அசையிறது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அவ அவைகளினுடைய ஒரு எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் ஹிமவதி அத்தவரஜங்கமா விஷேஷ அனுபனாத்து தன்ம கோபி ஆனந்த அதிசய சஞ்சாத்து ஸோ இந்த ஸ்தாவரங்கள் ஜங்கமாநா அப்படின்னு இங்கே பகுவச்சனம் போட்டிருக்காரு பாருங்கோ இப்படிப்பட்ட ஸ்தவரங்கமானமாரிணம் அந்த ஸ்தாவரூபமாக சரீரத்தை வச்சுட்டு இருக்கதும் அப்புறம் வந்து ஜங்கம ரூபமாக மனுஷாலான நம்போ இவா எல்லாருக்கும் வந்து இந்த ஹிமவதி இது இத்தியாதி விசேஷனை அனுபாதானாச்சு இவைகள் வந்து ஹிமவா ஹிமவத்தில் தான் இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாம இவைகளுக்கு வந்து இப்போ வந்து போய் வந்து அந்த ஹிம ஹிமவத் பர்வத்தத்தில் இருக்கிற மரங்களுக்கும் அந்த செடி கொடிகளுக்கும் அங்கே இருக்கிற நதிக்கும் பார்வதி பிறந்துட்டான்னு யாராவது விஷயத்த சொல்ல போகிறாளா இல்லை ஆனால் அது அறியாமலே கோபி ஆனந்த அதிசய அஜானதாமபி இதை வந்து தெரியாட்டி கூட அது நேச்சுரலி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஆனந்த அதிசய கோபி ஆனந்த அதி அதிசயம்னு சொல்லும்போது இன்எக்ஸ்பிளிக்கபிள் விளக்க முடியாத ஒரு ஆனந்தம் அது வந்து அது என்ன ஸ்தாவரங்களுக்கும் உண்டாச்சுங்கிறத இந்த கிருஷ்ணவிலாச ஸ்லோகத்தில் வந்து எப்படி அந்த மாதிரி இருக்கோ அந்த வேணு காணத்தை கோட்டுட்டு வந்து அந்த ரொம்ப பாழடைஞ்ச மரம் கூட ஒரு பல்லவத்தை கொடுக்கறதோ அதுபோல இங்கே ஸ்தாவர் ஜங்கமங்களுக்கு மாத்திரம் இல்லை ஸ்தாவரங்களுக்கும் அவைகள் இந்த அஜானதாமபி அவைகளுக்கு கேட்டு அதை என்ன சொல்கிறது உணர்ந்து அது உணர்ச்சி இல்லை அவைகளுக்கு உணர்ச்சி இருக்கும் பட் அவைகள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு அவைகளுக்கு அந்த சக்தி இல்லாத பொழுதிலும் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் அவைகள் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லையா நான் அற கஷ்டித்து விஸ்மய இது ஒன்றும் பெரிய ஆச்சரியஜனகம் இல்லை ஏன்னா ஏன் அப்படின்னா சர்வாத்மிகா அப்படி பகவதி ஜன்ம அவலம்பத இது சமர்த்தனஸ்ய தஜன்மதினம் இது அனையனேவ உத்தத்துவாது ஸோ வந்து என்ன சர்வாத்மிகா அப்படி பகவதி எல்லாத்துக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பகவதி ஜென்ம அவலம்பத இது சமர்த்தனசிய அவளுக்கு வந்து ஜென்மாங்கிறது உண்டாயிடுத்து அப்படிங்கிறதுனால அவளுடைய ஒரு ஜென்மதினங்கிறது அந்த ஸ்தாவரங்களுக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவைகளை அறியாமல் அந்த நதிகளோ அந்த அதாவது இந்த என்னது ஒரு ஒரு பெரிய ஒரு புயல் வரும்பொழுது ஒரு கெட்டது வரும்போது நமக்கு ஒரு சூச்சனான்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம ஜென்ரலி வந்து வீட்டில் வந்து நாயெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா அது ஏதோ கெட்டது வரப்போகிறதுங்கிறது அவைகளுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் நாய்கள்ங்கிறது உங்களுக்கு தாவரங்களில் வராது ஜங்கமங்களில் தான் வரும் இருந்தாலும் ஒரு ஒரு கெட்ட இல்லைன்னா ஒரு கெட்ட வாசனை ஒன்று வந்ததுன்னா துளசி செடிலாம் வாடி போயிடும் தெரியுமா ஆற்றுல ஸோ அதெல்லாம் வந்து அவைகளுக்கு ஏதாவது யாராவது சொல்கிறாளா இந்த மாதிரி கெட்டது நிகழ போகிறது ஏதோ ஒரு கெட்ட வாசனை அங்கே பக்கத்தில் வருதுன்னு சொல்ல போகிறாளா இல்லைல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்லா இருக்கு இல்லையா ஒரு ஸ்லோகம் பிரசன்னதிம்சு விவிக்தவாத்தம் சங்கஸ்வனானந்தர புஷ்பவஷ்டி ஷரீரிணம் ஸ்தாவர ஜங்கமாநா சுகாய தஜ்ஜன்மதினம் பபூவர் ஸோ பார்வதியினுடைய ஜனனம் ஆயிடுத்து இதில் சரியா